நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், பிபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அதற்கு காரணம் என்ன. இப்போ நம்ம ஹார்ட் வந்து உடம்பு ஃபுல்லாக பிளட்டை வந்து ப்ரெஷரோடு தான் அனுப்பி ஆகணும். அது ஒரு நிலை, ஒரு அளவு ப்ரெஷரில் அனுப்பிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷரான அளவு வந்து மாறுபடும். எப்போன்னா என்ன மாதிரி வேலை செய்கிறோம், எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறோமோ அப்போ அந்த ப்ரெஷர் மாறுபடும். ஆனால் திருப்பி நார்மலுக்கு வரும். இந்த நார்மலுக்கு வர்றதும் மாறுபடுறதும் எதனால், அப்போ ஏதோ ஒன்று அதை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா. அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடத்திற்கு, மூளையின் ஒரு பகுதிக்கு, ரத்தமாக அந்த ப்ரெஷரானது போகாத பொழுது என்னவாகும்? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் நம்ம குளிர்சாதன பெட்டி இருக்கு இல்லையா, இருக்குது, அதுக்குள்ளே பொருள்லாம் வைக்கிறீங்க. அந்த கூலிங்கு உள்ளே எந்தளவு இருக்குன்னு போகிறதுக்கு ஃபீலர் கேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல என்ன கூலிங் இருக்கோ அதை வச்சு அந்த நிலை வந்தோன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கும், திருப்பி ஆன் பண்ணிக்கும். அந்த ஃபீலர் கேஜ் இருக்கிற இடத்துக்கு கூலிங் போகலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், கூலிங் ஆகலைன்னு கனெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணியே வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும், வர வர கூலிங் மற்ற இடங்கள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் இல்லையா. இதுதான் நிலை. நம்மளை அளக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த ப்ரெஷர் கிடைக்காத பொழுது ப்ரெஷர் இன்னும் வேணும்னு உடம்பு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்திடுது. ஆனால் அந்த இடத்துக்கு கிடைக்காம மற்ற இடங்கள் அதிகமாகி நமக்கு பிரச்சனையை கொடுத்துருது. இதுதான் ஆக மொத்தம், எந்த இடத்துக்கு போய் அந்த ப்ரெஷர் தேவையோ அந்த இடத்த சரி பண்ணாலே இந்த ப்ரெஷர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. சிலருக்கு வந்து கொலஸ்ட்ரால், சில அடைப்புகளால் வந்து அது மாதிரி மாற்ற முடியாத நிலையில் இருக்கும், அது வேறு. இது ஒன்று. இன்னொன்று, தண்ணீரோட அளவு ரத்தத்தில் குறையிறப்பையும் ப்ரெஷர் ஏறும். ஏன்னா அந்த ரத்தமானது நீர்த்து போகாமல் அதை தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காயிடும். அந்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கோபப்படுறப்ப ப்ரெஷர் ஏறும், சரி. ஏறணுன்னு திருப்பி அந்த ப்ரெஷர் குறைஞ்சிடணும். ஏன் குறையணும், எப்படி குறையும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீலர் கேஜ், அந்த ப்ரெஷரை கனெக்ட் பண்ணுற இடம், அந்த இடத்திற்கு போக வேண்டிய ப்ரெஷர் உடனே போய் வந்துக்கிட்டு இருந்தால் தான் சரியாக போய் வந்து. அப்போ அந்த இடத்திற்கு போகக்கூடிய ரத்தத்தின் வழிகளில் ஏதோ பிரச்சனை, அதுதான் பார்க்கணும் நம்ம. அதற்காக ஒட்டுமொத்தமாக ப்ரெஷரை குறைச்சி வச்சுக்கிறதுங்கிறது சரியான வழிமுறை கிடையாது. அப்போது ஒட்டுமொத்தமாக ப்ரெஷரை குறைச்சி வச்சோம்னா ப்ரெஷர் திடீர்னு நமக்கு தேவைப்படும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆகிருக்கு, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு ப்ரெஷர் தேவை, ஆனால் கொடுக்க முடியாது. திடீர்னு நீங்கள் ஓடணும், ஒரு 10 படி ஏறணும் அப்படின்னா உங்களால் முடியாது, ஏன்னா ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஸோ அது கொடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடம்பு நார்மல் கிடக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பார்க்க வேண்டியது எந்த இடம் அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த இடத்துக்கு ரத்தமானது சரியாக செல்கிறதா, செல்வதற்காக என்ன செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதற்கான யோகாசனங்களும் நிறைய இருக்கிறது. நான் ஒன்றே எல்லாம் யோகாசனம் அது எதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு யோகாசனம் நாம் செய்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யோகாசனமாக எப்படி செய்ய வேண்டும், எளிய முறையில் எப்படி செய்வது, எதை செய்யக்கூடாது, ஒவ்வொரு நிலையும் என்ன அப்படிங்கிறத பற்றி நல்லபடியாகவே ஒவ்வொரு வீடியோக்களிலும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.